ஜெயா டிவி நேயர் அனைவருக்கும் ஆழ்வாரின் காலை வணக்கம். இன்றைய ஆலயங்கள் அற்புதங்கள் நிகழ்ச்சியில் திருச்சேரை சாரநாத சுவாமி, இது வித்தியாசமாக இருக்கும். வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணத்தில் இருந்து திருவாதூர் போகிற வழியில் 29 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த திருச்சேரை அப்படிங்கிற இந்த சிவன் சிலை இருக்குது. ரிணமங்களேஸ்வரர் மூலவருடைய பேர். இந்த திருச்சேரையினுடைய அற்புதம் அதிசயம் என்ன அப்படின்னா, கடன் கொடுத்ததை கடன் வாங்க முடியாமல் இருக்கிறோம், அல்லது கடன் வர வேண்டியதுக்காக நம்ம பாடாத பாடுபடுறோம் இல்லைங்களா, அந்த கடன் நிவர்த்தி ஸ்தலங்கிறது தான் இந்த திருச்சேரை. பொதுவாக சாரம் அப்படின்னா ஜாதகத்தில் பார்வைன்னு அர்த்தம், குருச்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அந்த சுவாமிக்கு சாரநாதர் சுவாமின்னு வேறு. ஸோ அந்த சாரநாதருங்கிறது நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார், கோயிலுக்கு போகும்பொழுதும் கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகும் பார்த்து கொண்டிருக்கார். கோயிலுக்கு போகாமே பார்ப்பாரெல்லாம் கேட்கக்கூடாது, கோயிலுக்கு போனால் பலன் வேணால் போய் தான் ஆகணும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் ரிணமங்களேஸ்வரர், அதான் உன்னோட ரோதனையாக போச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ கடன் எல்லாத்துக்குமே வாழ்க்கையில் இருக்குது, இந்த கடனுக்கு என்ன பெரிய முக்கியத்துவம் அப்படின்னு எல்லோரும் கேட்கலாம். இப்போலாம் ஃபோனில் ஒரு கால் வந்துடுது, உங்களை ஆதார் அட்டையை கொடுங்க, உங்கள் இதை கொடுங்கன்னு சொல்லி நம்மளும் கடன் வேணுமேங்கிறக்காக போய் மாட்டிக்கிறோம். அதுபோக கொடுத்த கடன், ரிலேஷன் அவசரத்துக்கு கேட்ட கடன், அறுவை சிகிச்சைன்னு கேட்ட கடன், கொடுத்த கடன் வராமல் நாமளும் கடன்காரன் ஆகி கொண்டு இருக்கிறோம். இருக்க உலகத்தினுடைய சூழ்நிலையில் இந்த கடன் சமாச்சாரம் பெரும் கொந்தளிப்பை ஏற்பட்டு கொண்டு சுனாமியை காட்டிலையும் போய்கிட்டு இருக்குது. இதற்கு உகந்த இடம் இந்த திருச்சேரை சாரநாத சுவாமி கோயிலுக்கு போகும்பொழுது திங்கக்கிழமை திங்கக்கிழமை 11 திங்கக்கிழமை இந்த சுவாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு, 11 திங்கக்கிழமை பண்ணுறதுக்குள்ளே 3வது திங்கக்கிழமை 4வது திங்கக்கிழமை அதிகபட்சம் 11 திங்கக்கிழமைக்குள்ளே உங்களுடைய கடன் வந்துவிடுது. இது இன்றளவும் கண்ட உண்மை. இந்த 11 வாரம் முடிந்த பிறகு அங்கே அபிஷேகம் பண்ணுவாங்க, இந்த கடன் எனக்கு வந்துருச்சு, இனிமேல் கொண்டு இருக்கக்கூடிய கடனும் வரணும், இனிமேல் நான் கடன் கொடுக்குற எண்ணம் எனக்கு வரக்கூடாதுங்கிறக்காக தான் இந்த அபிஷேகம். இது சுவாமி வித்தியாசமாக சொல்கிறாரே, நினைக்க வேணாம். கடன் கொடுப்பதற்கும் வாங்குவதற்கும் சில ராசி நட்சத்திரங்கள்லாம் இருக்குது, ஆனால் நம்மளை அறியாமல் செய்து மாட்டிக்கிட்டதை அந்த கடனை சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸ் இல்லாமல் தெய்வத்தினால் வழிபடப்பட்டு அந்த கடனை திருப்பி வாங்கக்கூடிய அதி அதிசயம் அற்புதம் இந்த ரிணமங்களேஸ்வரர் இந்த கோயில். இந்த இது திங்கக்கிழமை திங்கக்கிழமை ஏன் சார் அங்கே அர்ச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா, சந்திரனுக்கு உகந்தது திங்கக்கிழமை. சந்திர மனோகாரகன், இந்த மனம் கெட்டு போயிருக்கிறதுனால தான் நமக்கு இந்த மாதிரி நிலைமையெல்லாம் ஏற்படுது, அல்லது கடன் கொடுத்துட்றோம், அல்லது கடன் பட்டுறோம். இந்த கோயிலில் இன்னொரு ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா, இந்த கோயிலை போய் சேவிக்கிறப்ப இன்னுமே கடன் படக்கூடாதுங்கிறதும் இந்த தெய்வம் நமக்கு அருள் புரியுது. இதை வந்து இதிகாசங்கள் வரலாறுல இல்லாமல் இந்த கோயிலை போய் சேவிக்கும் பொழுது மட்டும்தான் இதனுடைய பலன் அடங்கிடும். நான் கடனே கொடுக்காதீங்க, நீங்கள் கஞ்சனாக இருங்க அப்படிங்கிறது என்னுடைய வாதம் அல்ல. அதான் திங்கள் சந்திரன், அதனால தான் 11 திங்கக்கிழமை சொல்கிறாங்க. அந்த 11 1+1 2, ஸோ எண்கணிதப்படி 2 சந்திரனை குறிக்குது. எந்த காலத்திலையும் மனநிலை வந்து நமக்கு பாதிச்சிடக்கூடாது, கோர்ட்டுக்கு போயிடக்கூடாது, கேஸு போட்டக்கூடாது, ஸ்டேஷனுக்கு போயிடக்கூடாது, திருப்பி கடனை வாங்கின பிறகு திருப்பி கடன் கொடுத்துடக்கூடாது. தேவையான பக்கத்தில் தகுந்த உதவி பண்ணி கொடுத்த கடன் தகுந்த நேரத்தில் வரணுங்கிறது தான் இந்த திருச்சேரை சாரநாத சுவாமி கோயிலோட அதிசயம் அற்புதம். இங்கே இன்னொரு ஒரு அதிசயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எத்தனையோ லிங்கங்கள் இருந்தாலும் பக்கத்தில் வாயு லிங்கம்னு இருக்குது, அதாவது பிரணவோன்னு பேர். திருவண்ணாமலை கிரிவலத்தில் வாயுலிங்கம் இருக்குது, அது ஏற்கனவே நான் உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு லிங்கத்தை பற்றியும். இங்கே இந்த திருச்சேரை கோயிலில் சிவபெருமானுக்கு பக்கத்தில் ஏன் வாயு இருக்குன்னா, உங்களுக்கு தெரியும் ஒன்றிடம் பணத்தை கொடுத்துட்டு என்னுடைய பிராணம் போதுப்பான்னு சொல்கிறோம்ல, உன் பிராணம் போயிருச்சா அதையும் நான் சரி பண்ணி தரேன்னு சொல்லக்கூடிய அதி அற்புதமான அந்த திருச்சேரை கோயிலில் மூலவரை பார்த்துட்டு அவருக்கு நேர் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ரிணமங்களேஸ்வரர், உன்னுடைய ருணரோணஸ்தானம்னு சொல்லுவாங்க ஜாதகத்தில், அந்த ரிணமங்களேஸ்வரர் தொடர்ந்து நீங்கள் அர்ச்சனைகள் 11 வாரம் பண்ணிவிட்டு 11வது வாரம் பூர்த்தி பண்ணும் பொழுது எப்பேறிப்பட்ட கடனும் இது வந்துவிடும். இந்த கடனை நிவர்த்தி பண்ணி சண்டை சச்சரவு இல்லாமல் நிவர்த்தி பண்ணக்கூடிய அதி அற்புதமான அதிசயம். அதுபோக கடனை கொடுத்து, கடனை கொடுத்தப்பையும் பிராணமும் போச்சு, கேட்குறப்பவும் பிராணமும் போச்சு, என் பிராணம் எப்போ தான் நிற்குன்னு சொல்லக்கூடிய அந்த வாயுலிங்கம் இருக்குது. இப்போது இந்த நிகழ்ச்சியில் இந்த கோயிலுக்கு ஒரு சிலர் போயிருக்கலாம், ஆனால் பக்கத்தில் அந்த வாயுலிங்கத்தை யாரும் கவனிச்சிருக்க மாட்டாங்க. அது திருச்சேரை கும்பகோணத்திலிருந்து திருவாதூர் ரோட்டில் 23-24 கிலோமீட்டரில் திருச்சேரைங்கிற அந்த சிவபெருமான் கோயில் ஆதி காலத்து கோயில், இப்போ தான் கும்பாபிஷேகம் இருக்குது அங்கே. ஸோ கடன்பட்டா நெஞ்சம் கலங்குங்கிறத அந்த கலக்கமே இல்லாமல் சண்டை சச்சரவு இல்லாமல் நீங்கள் கொடுத்த கடனை உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி வாங்கி கொடுக்கக்கூடிய அருண் தெய்வம் அங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது.
ஆகவே அந்த தெய்வத்தை பிரார்த்து அதனால் உங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய அந்த பிராணவத்தையும் நீங்கள் சரி பண்ணி வரலாம். ஸோ எப்பேறிப்பட்ட கடனும் எல்ஐசியில் போட்ட கடன் வரல, வீட்டுக்கு கொடுத்த கடன் வரல, மீண்டும் மீண்டும் இந்த இதை வலியுறுத்துறேன்னா, இன்றைக்கி நிறைய பேர் கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். அந்த கடனுக்காக போய் நம்ம மேற்கொண்டு செலவு பண்ணாமல் இந்த சாரநாத சாமியை பார்க்கும் பொழுது அவருடைய பார்வை நமக்கு எப்பயும் படுதுங்கிறத உணர்த்தி உங்களிடமும் சமர்ப்பிக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் டி ஆனந்தாழ்வார், திருப்பவனம் கோரக்கநாதர் அடிமை. நன்றி, வணக்கம்.